갑자기 내게 나타나죠 너. 난 아무... Hi friends, welcome to Village Gossip Kitchen. Friends, ரொம்ப குண்டா இருக்கீங்களா? உங்களுக்கு ஒல்லி ஆகணும்னு ஆசையா இருக்கா? டயட் ஃபாலோ பண்ண முடியலை, எக்ஸசைஸ் பண்ண முடியலை, என்னால் எந்த ஒரு உணவையும் வந்து ஸ்கிப் பண்ணவே முடியாது, ஆனால் ஒல்லி ஆகணும் அப்படி நினைக்கிறீங்களா? நீங்கள் உங்களோட டெய்லி ஃபுட்டில் செய்ய போகிற ஒரு சில சேஞ்ச் மட்டும், சின்ன சின்ன சேஞ்ச் செய்கிறப்ப உங்களுக்கு சூப்பராக வெயிட் லாஸ் பண்ணலாங்க. ஸோ அது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். அதே மாதிரி வெறும் ஒரே நாளில் உங்களால் வெயிட் லாஸ் பண்ண முடியாது. நம்ம வந்து ஃபுட்டு வந்து சிலருக்கு கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னால் ஃபுட்டை வந்து கொஞ்சம் கூட கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க இருப்பாங்க. பசியை அடக்கவே முடியாது, எக்ஸசைஸ் என்னால் சுத்தமாக பண்ணவே முடியாது, இந்த மாதிரி நினைக்கிறவங்க கண்டிப்பாக நிறைய பேர் இருப்பாங்க. அதனாலேயே நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணாமல் இருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஆள் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது எப்படின்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். ஃபஸ்ட்டு சேஞ்ச் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு நாளைக்கு 3-4 லிட்டர் வரைக்கும் தண்ணீர் குடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. தண்ணி பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவு ஜீரக தண்ணீர், சோம்பு தண்ணீர், பட்டை லவங்கம் போட்ட தண்ணீர், ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது எதுக்காகனா உங்களோட மெட்டாபாலிக்கை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அதனால் உங்களுக்கு நல்லா பசியை கண்ட்ரோல் பண்ணும். உங்களோட வெயிட் லாஸுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பசியை அடக்கிறது இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அந்த பசியை அடக்கிறதுக்கு இந்த மாதிரி தண்ணி வகைகள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது டிப்ஸ் என்ன அப்படின்னா, இனிப்பு வகைகள் ஃபுல்லாகவே கடையிலேருந்து வாங்கி சாப்பிட்றதா இருக்கட்டும், இல்லை வீட்டிலேயே நீங்கள் செஞ்சு சாப்பிட்றதா இருக்கட்டும், இனிப்பு வகைகள் எல்லாத்தையுமே ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இனிப்பு வகைகளை நீங்கள் ஸ்கிப் பண்ணுறப்ப உங்களுக்கு எந்த ஒரு டயட்டும் இல்லாமல் சூப்பராக வெயிட் லாஸ் பண்ண முடியும். சிலர் என்னென்னா இனிப்பு வகைகள் அப்படிங்கிறப்போ நிறைய பேர் நினைக்கிறது நார்மலாக அந்த ஒயிட் சுகர் போட்டு செய்கிறோம் இல்லையா, அதை மட்டும் நம்ம ஸ்கிப் பண்ணால் போதும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி கிடையாது. நாட்டு சக்கரை, வெள்ளம், ஹனி, அது எல்லாமே உங்களோட வெயிட் லாஸுக்கு மிகப்பெரிய எதிரி தான். ஸோ அதெல்லாமே நீங்கள் தவிர்க்க வேண்டியதாக இருக்கும். உங்களுக்கு டீ காஃபியில் போட்டு குடிக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் போட்டு குடிக்கலாங்க, பிரச்சனை கிடையாது. அதை தவிர்த்து வந்து ஒரு பலகாரமாகவோ அப்படி எதுவும் எடுத்துக்கக்கூடாது. அடுத்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, எண்ணெயில் வறுத்த பொரித்த உணவுகள் ஃபுல்லாக தவிர்த்துக்கோங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அதுவுமே நீங்கள் கடையிலேருந்து வாங்கி சாப்பிட்ற இந்த பலகாரங்கள் எல்லாமே சேரும். ஸோ அதெல்லாமே ஃபுல்லாக உங்களோட டெய்லி உணவுலேருந்து தவிர்த்துக்கோங்க. உதாரணத்துக்கு ஃபிஷ் வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்றது, சிக்கன் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றது, அப்புறம் பொங்கல் சாப்பிட்றது, பூரி சாப்பிட்றது. பொங்கல் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய நெய்யெல்லாம் சேர்ப்போம் இல்லையா, ஸோ அது வந்து நிறைய எடுத்துக்கிறப்போ உங்களுக்கு வெயிட் லாஸ் ஹெல்ப் பண்ணாது. ஸோ அதனால் அதுக்கப்புறம் பூரி, பூரி எல்லாம் நம்ம எண்ணெயில் வந்து டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றது. ஸோ இந்த மாதிரி உணவுகள் கூட நீங்கள் டெய்லி தவிர்த்துக்கோங்க. இந்த முறுக்கு, சிப்ஸு, பிஸ்கட்டு, ஸோ இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே தவிர்த்துக்கோங்க. இது எதுவுமே நீங்கள் எடுக்காமல் இருக்கிறப்ப உங்களுக்கு சூப்பராக வெயிட் லாஸ் ஆகும். தவிர்க்க வேண்டியது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எடுத்துக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஃப்ரூட்ஸு கூட நீங்கள் வந்து நிறைய அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. ஒரு நாளைக்கு ஒரு ஃப்ரூட்டு இல்லைனா ரெண்டு ஃப்ரூட் எடுத்துக்கலாம். பப்பாயெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கப்புக்கு ஒரு கப்பு இல்லைனா ஒரு பீஸுக்கு ரெண்டு பீஸ் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நிறைய எடுத்துக்கக்கூடாது. இப்போ ஆரஞ்சு, ஆப்பிள் அந்த மாதிரி தான் நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா அதெல்லாமே ஒன்று இல்லைனா ரெண்டு எடுத்துக்கலாம், பிரச்சனை கிடையாது. பனானா கூட ஒன்று இல்லைனா ரெண்டு, அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுண்டல், ஸோ இந்த மாதிரி சுண்டலெல்லாம் நீங்கள் ஸ்நாக்ஸ் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து ரொம்ப நல்லது. முட்டை சாப்பிடலாம், அதுவுமே நீங்கள் ஸ்நாக்ஸுக்கு முட்டை வந்து ஃப்ரை பண்ணியோ, ஷாலோ ஃப்ரை பண்ணியோ, இல்லை இந்த மாதிரி கிரேவி மாதிரி செஞ்சோ, ஆம்லேட் போட்டோ, எப்படி வேணால் சாப்பிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேலட், நிறைய வெஜிடபிள் எல்லாம் சேலட் போட்டு சாப்பிடுங்க. நீங்கள் 3 வேளை உணவு எடுத்துக்கிறீங்க இல்லையா, அதாவது காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவு, இந்த 3 உணவுக்கு பிறகும் உங்களுக்கு இடைப்பட்ட நேரம் பசிக்குது அப்படின்னா அந்த நேரத்தில் தான் நீங்கள் மிகப்பெரிய தவறு செய்கிறீங்க. அந்த டைமில் தான் உங்களுக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அந்த நேரம் இந்த மாதிரி ஆரோக்கியமான உணவு எடுக்கிறப்போ உங்களோட வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகாது, வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிக்கும். இப்படி சாப்பிட்றப்போ பசி ஓரளவு கண்ட்ரோல் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உணவோட அளவை நீங்கள் குறைக்க ஆரம்பிக்கலாம். ஸோ அந்த மாதிரி குறைக்கிறப்போ இன்னும் உங்களுக்கு நல்ல வெயிட் லாஸ் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது, டின்னர் வந்து 7 to 8 முடிக்க பாருங்கள். இவ்வளவும் கரெக்டாக செஞ்சீங்கன்னா சூப்பராக வெயிட் லாஸ் பண்ணலாம். இது பண்ணுறப்போ கூட நீங்கள் ஒரே நாளில் வெயிட் லாஸ் பண்ண முடியும் அந்த மாதிரி நான் சொல்ல மாட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக தான் வெயிட் லாஸ் ஆகும். கண்டினியூ பண்ணிகிட்டே வாங்க. 1 மாதத்தில் 2-3 கிலோ வரைக்கும் உங்களால் வெயிட் லாஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறமா உங்களால் முடிஞ்சால் கரெக்டான ஒரு டயட் சார்ட் போட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு பிகினிங் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். டயட் ஃபாலோ பண்ண கஷ்டமாக இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆரம்ப கட்டம். இது ஃபாலோ பண்ணுறப்போ உங்களுக்கு போக போக டயட் பண்ண வேண்டிய ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அதுக்கப்புறமா நீங்களே ஒரு டயட் ஷார்ட் போட்டு உங்களோட வெயிட் லாஸை வந்து நீங்களே பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.